அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தொடுவானம் கிரியேஷன்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல், பிரஸ் பெல் ஐகான். இப்போ இந்த வீடியோல சதுரத்துல இருந்து சமபக்க முக்கோணம் எப்படி பேப்பர் ஃபோல்டிங் செய்யறதுன்றத பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோல டைப் 1 ஃபோல்டிங் பார்த்தோம், இப்ப டைப் 2 ஃபோல்டிங் பார்க்க போறோம். இதே மாதிரி சதுரத்துல இருந்து ஏற்கனவே ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், அதுவும் பிக்கெஸ்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எப்படி மடிக்கிறதுன்றது வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இந்த மாதிரி பேப்பர் ஃபோல்டிங்ஸ் எல்லாம் கிராஃப்ட் செய்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸ் சொல்லித்தரும்போது நம்ம இதெல்லாம் செய்து காட்டி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம். நான் இப்போது 12 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துட்டுருக்கேன். இதில் தான் நம்ம இப்போ ஃபோல்டிங்ஸ் பண்ண போகிறோம். இந்த பேப்பரை அப்படியே பாதியாக மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மொத்தமே இதில் 4 ஸ்டெப்ஸ் தான் இங்கே ஃபோல்டிங்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. மடித்தாச்சு. இப்போ பிரித்து பாருங்கள், சென்டரில் ஒரு லைன் வந்திருக்கும். அந்த லைன் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த லைனோட ரைட் பார்ட் டாப் கார்னரில் 1 போடுங்க, பாட்டம் கார்னரில் 2 போடுங்க, லெஃப்ட் சைடு பாட்டமில் 3 போடுங்க, லெஃப்ட் சைடு டாப்பில் 4 போடுங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த நம்பர் போட்டு நான் சொல்லித்தரேன். பெரியவங்க அப்படியே கூட மடிக்கலாம். பாதியாக மடித்து விட்ட அந்த சென்டர் லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த சென்டர் லைன் மேலே தான் நம்ம மடித்து விட போகிறோம். முதல்ல நம்பர் 1 போட்ட கார்னரை அந்த சென்டர் லைன் மேலே நாம் டச் பண்ணுற மாதிரி அந்த 4th கார்னரில் இருந்து நாம் பெர்பெண்டிகுலர் லைன் வர்ற மாதிரி மடிக்கணும். பாருங்கள், இது போல் வச்சு மடிங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மடித்து விட்டதை பிரித்து விட்டுடுங்க. கார்னர் 1 மடித்து விட்ட மாதிரியே கார்னர் 2 மடித்து விடணும். அப்படி மடிக்கும்போது கார்னர் 4 இந்த மாதிரி லைன் வந்த மாதிரி நமக்கு இப்போ கார்னர் 3 லைன் கிடைக்கும். நான் மடிக்கிறத பார்த்து அதே மாதிரி கூடவே செய்யுங்க, உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு சமபக்க முக்கோணம் கிடைக்கும். கார்னர் 2 இது போல் சென்டர் லைனை டச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கார்னர் 3 நல்லா ப்ரெஸ் பண்ணி மடித்து விடணும். மடிச்சாச்சு. இப்போ பிரித்து விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், கார்னர் 4 மடித்து விட்ட அந்த கோடும் கார்னர் 3 மடித்து விட்ட இந்த கோடும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஷேப்பில் வெட்டின்னு இருக்கும். அந்த வெட்டுற புள்ளி தான் இந்த நான் வைக்கிற அந்த பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும், அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன பார்ட் ஒரு சமபக்க முக்கோணம். பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு சென்டர் லைன் வருது இல்லைங்களா, அதில் இருந்து ஒரு முக்கோணம் கிடைக்கும். பெரிய முக்கோணம் லெஃப்ட் சைடு வருது. இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு 3 சமபக்க முக்கோணம் கிடைக்குதுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மடித்த அந்த ஃபோல்டிங்ஸ் எல்லாம் மடித்து ஒரு சமபக்க முக்கோணத்தை நாம் பர்ஃபெக்டாக செய்திடலாம். ஏற்கனவே மடித்த 2 மடிப்பையும் மடித்தாச்சு. இப்போ எக்ஸஸாக கொஞ்சம் பேப்பர் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு, இந்த பார்ட்டையும் நாம் மடித்து உள்ள இன்செர்ட் பண்ணிடணும். பாருங்க, அவ்வளோதாங்க. அந்த மடித்ததை உள்ளே விட்டுட்டோம்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கிடைச்சிடுச்சு. இதை நாம் இப்போது வெரிஃபை பண்ணி நாம் அதை செக் பண்ணிடணும். குழந்தைங்களுக்கு முக்கோணம் நடத்தும்போது இது மாதிரி நாம் பேப்பர் ஃபோல்டிங்லாம் செய்து காட்டும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கவனிப்பாங்க, பாடத்தை நல்லா முழுமையாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ ஸ்கேலை எடுத்துக்கோங்க, பக்க அளவை சரி பார்த்துடலாம்.
பாருங்க, சதுரத்தின் பக்களவு 12 சென்டிமீட்டர். இப்ப முக்கோணத்துக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்கேல் அளவை கவனிங்க. பாருங்க, ஸ்கேல்லையும் 12 தான் காட்டுது. ஸோ முக்கோணத்தின் பக்க அளவும் 12 சென்டிமீட்டர் வந்திருக்கு. செகண்டு சைடும் 12, தென் தேர்டு சைடும் பாருங்க, அதுவும் 12 தான் இருக்கு. ஸோ மூன்று பக்க அளவும் 12 சென்டிமீட்டர் உடைய ஒரு சமபக்க முக்கோணம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ முக்கோணத்தை பிரிச்சு விடுங்க. இதுல இருந்து நம்ம ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் வந்து ஸ்மால் சைஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அடுத்து நான் லைன் போடுற இந்த பார்ட்டை கவனிங்க. இதுவும் ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் ஒன்னை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு. இந்த சைடை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம மடிச்சு விட்ட அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் 12 சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் இதுதான். நமக்கு இப்ப மூணு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு, ஸ்மால் ஒன், மீடியம், பிக் ஒன். இந்த மூன்று முக்கோணத்துல எது ரொம்ப லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மடிச்சு விட்ட இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான் லார்ஜஸ்ட் ஒன். திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃப்ரம் ஸ்கொயர். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.